வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எம்சிக்யூஸ் வந்து 16th இருக்கும். ஆல்ரெடி நம்ம 15 முடிச்சிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள். சேனலுக்கு புதுசு அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்போது ரீசெண்டாக நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நைட் வந்து நடக்குது. ஸோ இது வந்து கம்யூனிகேஷன் பார்ட்லேருந்து வந்திருக்கு. கம்யூனிகேஷனில் கொஞ்சம் நம்ம நினைக்கிற மாதிரி எம்சிக்யூஸ் வந்து வரலை. ஸோ நிறைய புதுசு புதுசாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இன் கம்யூனிகேஷன் த டெஸ்ட் ஆஃப் பாசிமோனி வில் ஹாவ் த எலமெண்ட் ஆஃப். ஸோ இதுதான் க்வெஸ்டின். ஸோ இது வந்து பாசிமோனி அப்படின்றது என்னது? ஓகே, ஸோ வாட் இஸ் பாசிமோனி? இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன். இட் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே, இது ஒரு வகையான கம்யூனிகேஷன். தட் சஜஸ்டட் தட் ஆல் த திங்ஸ் பீயிங் ஈக்குவல் தட் ஒன் ஷுட் ப்ரிஃபர் த சிம்பிள் பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன். ஸோ அப்படின்னா என்னது? இது சிம்பிள் பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் எ ஃபினோமினா. அதாவது ஒரு ஏதோ ஒரு நிகழ்வு ஏற்படுது, ஈவெண்ட்ஸ் ஏற்படுது அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதிலிருந்து சிம்பிளாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே, ஆர் த சிம்பிளஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் டு ஏ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் நடக்குன்னா அதுக்கு சிம்பிளாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ தட் இஸ் பாசிமோனி. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன இருக்குன்னா, சிம்ப்ளிசிட்டின்னு எதில் இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ ஏ, லாஜிக்கல் சிம்ப்ளிசிட்டி இஸ் த ரைட் ஒன். ஓகே, ஸோ அப்போ மற்றதெல்லாம் ராங் ஒன், லாஜிக்கல் சிம்ப்ளிசிட்டி வந்து ரைட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம இன்னொரு க்வெஸ்சனில் மீட் பண்ணலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வியூவை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. ஹியரிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுதான் வந்து நெட் வந்து சீக்கிரமாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, நன்றி. இன்னொரு நாள் சந்திக்கிறேன். நித்யா.